ராவணன் என்ற மன்னனுமில்லை, சில வழிபாடும் கிடையாது. சபையில் சரத் வீரசேகர. ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள விசேட உத்தரவு. இலங்கையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ள சுற்றுலா பயணி வழக்கும் எதிர்ப்பு. தெற்கில் கொடூரமான சட்டத்தை நீக்குவதற்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள வடக்கு மக்கள் எம் எஸ் சுமந்திரன். பெரிய வெங்காய அறுவடையில் வீழ்ச்சி. சடுதியாக அதிகரிக்கப்பட்ட மின்வெட்டு நேரம். இன்று வெள்ளிக்கிழமைக்கான துண்டிப்பு நேர அட்டவணை. லெட்சோ நிறுவனம் வெளியிட்ட அதிர்ச்சி அறிவிப்பா. அதிபர் ஜோ பைடனை சந்தித்த அலி சப்ரி. யாழில் 13 வயது சிறுமியை சீரழித்த தாய். இனி விரிவான செய்திகள். வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 77வது அமர்வை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்வில் வைத்தே வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்துள்ளார். தாயாரினால் போதைப் பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட 13 வயது சிறுமி ஒருவர் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகளினால் மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட சிறுமி நீதிமன்றத்தின் உத்தரவில் சிறுவர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். அதே சமயம் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் சிறுமியின் பெற்றோர் மீது நீதிமன்ற வழக்குகள் உள்ளதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி 4 மாதங்களுக்கு மேலாக பாடசாலைக்கு செல்லாத நிலையில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போதே குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த 11 வயது சிறுமியை செவ்வாய்க்கிழமை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். இன்று வெள்ளிக்கிழமைக்கான மின்வெட்டு நேர விவரங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. விவரங்களின்படி குறித்த நாட்களில் 2 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். அதன்படி ஏ தொடக்கம் டபிள்யூ ஆகிய வளையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இன்று முதல் செப்டம்பர் 25 தேதி வரை பகலில் 1 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைநகர் கசோரினா சுற்றுலா கடற்கரை பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 10 பேர் ஓர்காவல்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்படும் போது சந்தேக நபர்கள் அனைவரும் போதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். காரைநகர் கசோரினா சுற்றுலா கடற்கரையில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஸ்பெயின் நாட்டு பெண் சுற்றுலா வந்துள்ளார். அங்கு போதையில் நின்ற குழுவினர் அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் ஓர்காவல்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் போதையில் நின்ற 10 பேர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசு கவலையை வெளியிட்டிருக்கின்றதுடன் ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையாக கண்டனம் வெளியிட்டுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் சிறுபோகத்தில் உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் அறுவடை 10 லட்சம் கிலோ கிராமினால் குறைவடைந்துள்ளதாக தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் இந்த காலப்பகுதியில் பொருளாதார மத்திய நிலையத்திற்கு 4 முதல் 15 லட்சம் கிலோ கிராம் வரையான பெரிய வெங்காயம் அறுவடை கிடைப்பதாகவும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலைய வர்த்தக சங்கத்தின் தலைவர் சாந்த ஏக்கநாயக்க தெரிவித்தார். எனினும் இந்த தடவை சுமார் 2 லட்சம் கிலோகிராம் பெரிய வெங்காயம் மாத்திரமே தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு 4 கிடைப்பதாகவும் தெரிவித்தார். 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் உற்பத்தி செலவு 250 ரூபாவாக காணப்படுகின்ற நிலையில் விவசாயிகளுக்கு 1 கிலோகிராமுக்கு 80 தொடக்கம் 120 ரூபாய் வரையே கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வறுமையில் வாடுகின்ற பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா உத்தரவிட்டுள்ளார். உணவு பெறுவதற்கு பணமின்மையினால் பாதிக்கப்படுகின்ற எந்த ஒரு மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் தேவையான உதவிகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி தெரிவித்தார். அதற்கமைய ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்காக 0114354647 என்ற விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
உள்நாட்டு சந்தையில் புதிய எரிவாயு கொள்கலன்கள் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் வரை விநியோகிக்கப்பட மாட்டாது என லிச்சோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் வசிக்கின்ற இலங்கையர்களுக்காக நாட்டில் உள்ள அவர்களுடைய உறவினர்கள் சார்பாக டாலர்களை செலுத்தி எரிவாயு கொள்கலன்களை வழங்கும் வகையில் லிச்சோ எரிவாயு நிறுவனம் செயற்திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக இவ்வாறு எரிவாயு கொள்கலன் விநியோகத்தை இடைநிறுத்தியுள்ளதாக லிச்சோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய வெளிநாடுகளில் உள்ள சில இலங்கையர்கள் டாலரை செலுத்தி புதிய சிலிண்டர்களை முன்பதிவு செய்துள்ளதாக லிச்சோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்தார். மக்கள் எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்துவதன் காரணமாக நாளாந்த எரிவாயு தேவை சற்று குறைவடைந்துள்ளதாக லிச்சோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார். இலங்கையில் ராவணன் என்ற மன்னனும் இல்லை, சிவ வழிபாடும் கிடையாது என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர தெரிவித்தார். திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் உள்ள கடைகளை சிங்களவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆலய பரிபாலன சபையே விரும்பும் நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் எதிர்ப்பது அவர்களின் அரசியல் ஆதாயத்துக்கே என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற திருக்கோணேஸ்வரம் ஆலய ஆக்கிரமிப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், திருக்கோணேஸ்வரம் ஆலயம் தொடர்பில் தவறான வரலாற்று பின்னணி காணப்படுகிறது. ராவணன் திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டார் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ராவணன் என்ற தமிழ் மன்னன் இருந்தாரா, அவர் தமிழரா, சிவ வழிபாட்டில் ஈடுபட்டாரா என்பதற்கு எவ்வித சான்றும் வரலாறுமில்லை. திருக்கோணேஸ்வரம் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் 300 ஏக்கர் நிலப்பரப்பு காணப்படுகிறது. இதில் 18 ஏக்கர் நிலப்பரப்பு மாத்திரம் கோயிலுக்கு சொந்தமானது. ஆலயத்துக்கு செல்லுகின்ற பாதையில் சுமார் 60 கடைகள் உள்ளன. இந்த கடைகளை சிங்களவர்கள் வைத்திருப்பதால் கூட்டமைப்பினர் அதற்கு எதிராக இனவாதமாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தின் வீதி இருமரங்கிலும் உள்ள கடைகளை புதுப்பிக்க ஆலயத்தின் நிர்வாக சபையினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாண ஆளுநர் இனவாதமற்றவர். திருக்கோணேஸ்வரம் ஆலயம் தொடர்பில் தவறான வரலாற்று பின்னணியே காணப்படுகிறது. திருகோணமலை மாவட்டத்தில் 4 தூபிகள் இருந்துள்ளன. அவற்றில் 3 தூபிகள் கடலை நோக்கியதாக அமைந்துள்ளதால் அது திருக்கோணேஸ்வரன் என்ற பெயர் பெற்றுள்ளது. அத்துடன் மகா வம்சத்திலும் இந்த விடயம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே எமக்கம் வரலாறு தெரியும், நாக்கடம் குறிப்பிடுவோம், திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தின் தொன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம், நாங்கள் பாதுகாக்கின்றோம். அதுபோல நீங்களும் குருந்தூர் மலையை பாதுகாக்க கவனம் செலுத்துங்கள். அங்கு தமிழ் அடிப்படைவாதிகளால் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் தாக்கப்பட்டுள்ளனர் என்றும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சர்களின் ஆதரவுடன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான தனது சகல முயற்சிகளிலும் தோல்வியடைந்து வருகின்றார். இந்நிலையில் வடக்கில் உள்ள மக்கள் தமது சகோதரர்களுடன் தெற்கில் உள்ள கொடூரமான சட்டத்தை நீக்குவதற்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். இது ஊழல் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் பெற்ற மகத்தான வெற்றி என காலி முகத்திடலில் நேற்று நடைபெற்ற நடமாடும் பிரச்சாரத்தில் கையொப்பமிடும் நிகழ்வின் போது சுமந்திரன் தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கொடூரமான சட்டம் 1979 ஒரு தற்காலிக விதிகள் சட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் அது 4 தசாப்தங்களாக தொடர்ந்து நீடித்தது. அதை ஆட்சி செய்கின்ற அரசாங்கங்கள் தமக்கு ஏற்படுகின்ற எதிர்ப்புக்கு எதிராக பயன்படுத்த முடிந்தது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 90 நாட்களுக்கும் மேலாக தடுத்து வைக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா தன்னுடைய தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் எவ்வாறு கொடூரமாக நடத்தப்பட்டதை தான் நேரில் பார்த்ததாக தெரிவித்தார். எனவே அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களின் வாயை அடைக்க எப்போதும் பயன்படுத்தப்படுகின்ற இந்த மனிதாபிமானமற்ற சட்டத்திற்கு எதிராக மக்கள் திரள வேண்டிய நேரம் இது என்றும் சுமந்திரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அமைப்பின் நாடு தழுவிய ரீதியிலான இந்த பிரச்சாரம் காங்கேசன் துறையிலிருந்து நேற்று பிற்பகல் கொழும்பு வந்தடைந்ததுடன் காலி முகத்திடலில் பொதுமக்கள் மற்றும் ஆர்வமுள்ளவர்களிடமிருந்து கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டன.
மேலும் தெற்கே ஹம்பான் தொட்டை வரை செல்ல திட்டமிடப்பட்டுள்ள இந்த பிரச்சாரத்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான கையொப்பங்கள் சேகரிக்கப்படும். இதுவரை சுமார் 5 லட்சம் பேரின் கையொப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஏரான் விக்ரமரத்ன, முஜிபுர் ரஹ்மான், ஹிரோனிகா பிரேமச்சந்திர, சாணக்கியன் ராசமாணிக்கம், ரவ் ஹக்கீம், திஸ்ஸ அத்தநாயக, சமூக ஆர்வலர்களான புபுது ஜாகோட, தர்மசிரி லங்கா பேலி, ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் நேற்றைய தின நிகழ்வில் கலந்து கொண்டனர். முதலாவது கையொப்பத்தை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ பதிவு செய்தாா்.